நீங்க கிச்சன்ல உருளைக்கிழங்கும் பன்னீர் வச்சு கிரேவி பண்ணலாம். சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் எல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பாடுக்கும் அதை சாப்பிடலாம். இப்போ அது கொஞ்சம் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெயோட ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்குவோம். அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம். அதில் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அதில் இந்த வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அதில் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ரொம்ப பெருசாக இல்லாமல் அதை ரெண்டாக கட் பண்ணால் போடுற மாதிரி சின்ன கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளி அதில் சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, அது தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம். அதில் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். அதில் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, இது கலர் கண்டி 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகா சின்ன ஸ்பூன், இது 1 ஸ்பூனில் கரம் மசாலா சேர்த்துக்குவோம். அதில் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் வந்து சேர்த்துக்குவோம். ஒரு 10 பீஸ் பன்னீர் வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அதில் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கரையும் போது. இதில் நீங்கள் கொஞ்சம் பட்டாணி இருந்தால் கூட, பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அதில் நான் ஒரு 10 பல்லு முந்திரி பருப்பு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்குவோம். அதில் அது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 ஸ்பூன் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், கசூரி மெத்தி, அதை நல்லா அப்படியே கையில் தேய்ச்சி விட்டு அப்படியே போட்டு விட்டுலாம். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து அதில் சேர்த்துக்குவோம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இது குருமா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக உப்பு மாத்திரை செக் பண்ணிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். அதில் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட பன்னீர் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.